श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनि लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने हस्मद्घुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्तनः कुलपते वकुडाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुकडं प्रणमामि मूर्ध्ना भूदं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकालयतीन्द्रमष्टान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीपराशरभट्टार्यः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சாங்க சுதீமான் மேஸ்து பூயசே சுவாமி பட்டருடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம் சுவாமி பட்டர் சகல சாஸ்திரங்களிலும் அபாரமான பாண்டித்யம் பெற்றவர் இவர் அருளி செய்த கிரந்தங்களுள் சகசிரநாவ பாஷ்யம் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாயிருக்கும் இவருடைய கவித்திறமையில் ஒத்தாரும் இல்லாதவர் என்பது இவர் அருளிய ஸ்ரீரங்க ஸ்ரீ ஸ்ரீகுணரத்ன கோஷம் ஆகிய நூல்களாலே நன்கு விளங்கும் அருளிச் செயல்களிலேயும் அற்புதமான விசேஷார்த்தங்களை அருளிச் செய்வதற்கு இவ்வாசிரியரே அனிதர சாதாரண வல்லமை பெற்றவர் என்று திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே பெரியவாச்சான் பிள்ளை முதலானோர் அடிக்கடி செய்யுமதால் நமக்கு தெரிகின்றது வியாக்கியானங்களில் என்று பட்டர் அருளிச் செய்வர் என வரும் இடங்களெல்லாம் ஒரு விளக்கணமான ரசானுபவம் கண்ணெஞ்சினார்க்கும் உண்டாவது வழக்கம் இவரது நிர்வாகங்களில் ஒரு சிலவற்றை இன்று காண்போம் திருநெடுந்தாண்டகத்தில அருகால சிறுவண்டே தொழுதேனுண்ணை என்ற பாசுரத்திற்கு வண்டுக்கு சுவாபாவிகமான ஆறு கால்கள் உள்ளமையை எதற்காக சொல்லினார் என்று விமர்சிக்க புகுந்த சிலர் இரண்டு காலாகவும் நான்கு காலாகவும் இன்றிய விரைந்து செல்லுகைக்கு உறுப்பாக ஆறு கால்கள் இருக்கப்பெற்ற பாக்கியம் என்ன என்று வியந்து கூறுவதாக நிர்வகித்தார்கள் இந்த நிர்வாகத்தில் சுவாரஸ்யமில்லை வண்டு சொல்லுதற்கு வண்டு செல்லுவதற்கு கா காரணம் சிறகே அன்றி கால்கள் அல்ல அதனால் அருகால என்னும் அடைமொழிக்கு அங்கனே கருத்துரைத்தல் பொருந்தாது என்று பட்டர் அருளி செய்வர் சுவாமி பட்டர் அருளி செய்த விஷயமாவது உன்னை என்று மேலே இருக்கையாலே என் தலையிலே வைப்பதற்கு ஆறு கால்கள் உண்டாகப் பெற்றதே என்று வியந்து சொல்லுகிறபடி என்பதாம் தூது சென்று மீண்டு வந்தால் வண்டின் கால்களை தலைநிறைய வைத்து கொண்டு கூத்தாட குதூகலித்திருப்பதனால் அதற்குச் சேர இங்கனே கருத்துரைத்தபடி ஸ்வாபதேசத்தில் வண்டாக சொல்வது ஆச்சாரியர்களையே ஆச்சாரியனும் ஆச்சாரியனுடைய தேவியாரும் அவருடைய திருக்குமாரருமாக மூவரும் உத்தேசியர் என்பது ஆபஸ்தம்பசூத்திர சித்தம் மூவருக்கும் சேர்ந்து ஆறு திருவடிகளாதலால் அது தோன்றவே அருகால சிறுவண்டே என்றது என்பதாக பட்டர் திருவுள்ளம் குங்கார் பூந்துழாய் முடி என் குடக்கூத்தர்க்கென் தூதாய் நுங்கால்கள் என் தலைமையில் கெழுமீரோ நுமரோடே என்று திருவாய்மொழி பாசுரத்தில் சுவாபதேசத்திற்கு மிகவும் இணங்கியது இது திரிபுவன வேரதேவராயன் என்கிற அரசன் சுவாமி பராசர பட்டருடைய வைபவத்தை கண்டும் கேட்டும் அவரிடத்து மிகவும் மதிப்பு கொண்டு ஒரு நாள் பட்டரே நீர் நமது அரண்மனைக்கு ஒரு விசை வந்து போக வேண்டும் என்று சொல்ல அதற்கு பராசரபட்டர் சிறிதும் இணங்காமல் நம்பெருமாள் அஞ்சேல் என்று கைமறித்தாலும் அவர் வாசலொழிய வேறொரு போக்கிடமும் உண்டோ எமக்கு என்று சொல்லி மறுத்துவிட்டார் ஒரு சமயம் சுவாமி பராசரபட்டர் சயனத்துக்குள்ளே எழுந்தருடுகிற போது பகலெல்லாம் வழிநடந்தருளின ஆயாசத்தாலே ஓரிடத்திலே நஞ்சியருடைய திரு மடியிலே திருமுடியை வைத்து கொண்டு கண் வளர்ந்தருடினார் ஓரிடவெல்லாம் துடை மாறாமல் அசைத்தல் செய்யாதே நஞ்சியர் இருந்தார் என்பது சுவாமி நஞ்சியருடைய ஆச்சாரிய பிரேமத்தின் கனத்தை விளக்கும் நஞ்சியர் நெடுநாள் வரையில் அருளிச்செயல்களில் வாசனை அறியாதவராய் இருந்து வைத்தும் பராசரப்பட்டரை ஆசிரியிக்க பெற்ற பின்பு ஆச்சாரிய கடாட்ச விசேஷத்தாலே சிறிது காலத்திலேயே திவ்ய பிரபந்தனங்கள் எல்லாவற்றையும் ஓதி தரித்து அவற்றில் விசேஷார்த்தங்களை நிர்வகிப்பதில் நல்ல விரகராய் விளங்கினார் என்பது மிக மிக அதிசயிக்கத்தக்கதான் சிறிய திருமடலிலே அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேராவகையே சிலை குனித்தான் என்ற விடத்திற்கு சாமான்யமாக பலரும் பொருள் சொல்லக்கூடிய விதம் என்னெனில் கரணை நரகத்திற்கு போக பட்டாமல் வீரஸ்வர்க்கத்திற்கு போகச் செய்தார் பெருமாள் என்று இதற்கு இங்கனமல்ல பொருள் வடைத்த வில்லும் கையுமாய் என்ற பெருமாளைக் கண்ட கரண் நாம் மேலே போய் வேறொரு நரக வேதனை அனுபவிக்க வேண்டா எல்லா நரக வேதனையும் நமக்கு இங்கே அனுபவித்தாயிற்று என்று குடல் நடுங்கும்படி போர்க்களத்திலே அவனை படாத பாடுபடுத்தினான் என்று சுவாமி பராசரபட்டர் செய்யும் பொருள் நஞ்சியர் பட்டரை ஆசிரயிப்பதற்கு முன்னே ஸ்வதேசத்தில் வாழும் காலத்தில் பட்டருடைய சிஷ்யரொருவர் நஞ்சியரை சந்தித்து வார்த்தையாடும் போது எங்களுடைய திவ்ய பிரபந்தத்தில் அவற்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா சிலை குனித்தான் என்றிருக்கிறது வேதாந்திகளே இதற்கு நீங்கள் என்ன பொருள் சொல்லுவீர்கள் என்று கேட்க அவர் சாமானியமாக நெஞ்சிற்பட்ட பொருளை சொல்லிவிட்டு உங்களுடைய பட்டர் எப்படி சொல்லுவார் என்று கேட்க மேலே விவரித்த பொருளை அவர் சொல்லினார் இதை கூறவல்ல பராசரபட்டரை நாம் சேவிக்க வேண்டும் என்று அவருக்கு காதல் கடந்ததாக சிலர் சாதிப்பதும் உண்டு தொடர்ந்து நாளை பதிவு தொடங்கி சுவாமி பராசரபட்டர் விஷயமாயும் நஞ்சியர் விஷயமாயும் உள்ள வார்த்தாமாலை வைபவங்களை அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா